அது பண்டைய ஜப்பானோட கியோட்டோங்கிற மாநகரம். அங்கே ஷிண்டோங்கிற ஆன்மீக வழியை சார்ந்த தீவிரமான பக்தியுடைய ஒரு அறிஞர் வாழ்ந்து வந்தார். அந்த நகரத்தோட பரபரப்பு அடிக்கடி அவரோட தியானங்களுக்கு சிதறல்களை ஏற்படுத்துறதா உணர்ந்தவர் ஹரேங்கிற உடலையும் மனசையும் தூய்மைப்படுத்துகிற ஒரு சடங்கை செய்ய முடிவு பண்ணார். ஒரு கடுமையான மலைப்பாதையை கடந்து அந்த ஆலயத்தை அடைஞ்சார். அந்த பயணத்தையும் சடங்கையும் முடிக்க கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுசும் எடுத்துச்சு. தன்னோட வீடு அடைஞ்சவர் ஆழமான அமைதியை தனக்குள்ளே உணர்ந்தார். இந்த அமைதியை நிரந்தரமாக மாற்றிக்கணும்னு நினச்சவர் இந்த சடங்கையும் பயணத்தையும் இன்னும் 99 முறை செய்ய தீர்மானித்தார். அமைதிக்கான தன்னோட தேடல்ல மாயமான உலகத்தோட எல்லா விதமான கவன சிதறல்களையும் புறக்கணிச்சு தான் எடுத்த முடிவுக்கு ஏற்ற மாதிரியே அந்த அறிஞர் வழியில வந்த இந்த மாயையான உலகத்தோட எல்லா விதமான கவன சிதறல்களையும் புறக்கணிச்சுட்டு வந்தார். இப்படியே நாட்கள் ஓடிச்சு, வாரங்கள் ஓடிச்சு. பெரும் மழையையும் கடும் வெயிலையும் தாண்டி சடங்குகளையும் பயணத்தையும் செஞ்சு முடிச்சுட்டே வந்தார். காலப்போக்கில் அவரோட ஆழமான பக்தி நம்ம உலகத்தோட பக்கத்திலேயே இருந்த ஆவிகளோட உலகத்தை அவருக்கு வெளிப்படுத்துச்சு. ஷிண்டோ மரபுப்படி எல்லா இயற்கையான பொருட்களுக்குள்ளேயும் மறைஞ்சிருந்து இயங்குகிற காமிங்கிற உயிர் சக்தியை அவர் உணர ஆரம்பித்தார். ஆனால் அவருக்கு இவ்வளோ ஆற்றல் கிடைச்சோம், இவ்வளோ நாட்கள் வரைக்கும் எந்த ஒரு மனுஷங்கிட்டேயோ இல்லை ஆவிகள்கிட்டயோ அவர் ஒரு வார்த்தை கூட பேசலை. அவர் கிகேராவால் உலக வாழ்க்கையில் மயங்கி வழி தவறி போன சாதாரண மக்களோட தொடர்பை தவிர்க்கிறதுல உறுதியாக இருந்தார். இந்த கிகேராவால் அசுத்தாடைகிறதால தான் மனுஷங்க நோய்வாய்ப்படுறாங்க, இறக்குறாங்க, இல்லை வன்முறையான குற்றங்களில் ஈடுபடுறாங்கன்னு ஷிண்டோ வழிமரபினரோட நம்பிக்கை. நிரந்தர அமைதிக்கான அறிஞரோட தேடலுக்கு இந்த கிகேரா தான் மிகப்பெரிய எதிரி. இப்படியா அவரோட தேடல் உறுதியா போயிட்டு இருக்க, அது ஒரு இருண்ட ராத்திரி நேரம். 83 முறையா நிரந்தர அமைதிக்கான சடங்குகளை செஞ்சு முடிச்சு அறிஞர் தன்னோட வீட்டை நோக்கி நடந்துட்டு இருந்தாரு. திடீர்னு ஒரு அழுத்தமான அழுகையோட குரல். அந்த அழுகையோட சத்தத்தை புறக்கணிச்சு அறிஞர் முன்னோக்கி நடக்க முயற்சி பண்ணாரு. ஆனா அந்த அழுகையோட உக்கரம் அவர் மனசை மூழ்கடிக்கவே முகத்தை சுழிச்சபடியே ஒளி வந்த திசையை நோக்கி நடந்தார். அங்கே ஒரு ஒல்லியான பொண்ணு ஒரு சின்ன குடிசைக்கு வெளியே கூனி குறுகி உட்கார்ந்துருந்தா. இறக்கம் அவர் மனசுக்குள்ளே நிறையவே அந்த பொண்ணுக்கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்டார். அதுக்கு அந்த பொண்ணு அவளோட அம்மா இறந்துட்டாங்கன்னு, ஆனால் அவளை அடக்கம் பண்ண யாருமே உதவ மாட்டேங்கிறாங்கன்னு அழுதா. அந்த செய்தி அவரோட மனசை உடைச்சாலும் எங்கே சடலத்தை தொட்டா காமியால் தான் ஏமாத்தப்பட்டு மாசடைஞ்சிருவனோன்னு பயந்தார். ஆனால் அந்த பொண்ணோட அழுக அவரோட அனுதாபத்தை அதிகரிக்கவே அவங்க சேர்ந்து அந்த மூதாட்டியை அடக்கம் பண்ணாங்க. அடக்கம் முடிஞ்சதும் அறிஞர் தான் மரணங்கிற மாயால் வீழ்த்தப்பட்டதை நினச்சி மன உடைஞ்சாரு. முட்டாள்தனத்தால் தன்னோட முக்கியமான விதியை மீறி நம்மளோட தெய்வீக பயணம் முழுசையும் செதைச்சிட்டோமேன்னு வேதனையோடு அந்த இரவை கழிச்சார். தன்னை சுத்தப்படுத்திக்க அடுத்த நாளே மறுபடியும் அந்த சடங்கை செய்ய ஆலயத்துக்கு கிளம்பினார். ஆச்சரியமா பொதுவாக ஆலயம் இல்லாமல் அமைதியாக இருக்கிற அந்த ஆலயம் மக்களால் நிறைஞ்சிருந்தது. காமியோட நேரடியான தொடர்பை கொண்ட ஊடகமான ஒரு பொண்ணை சுற்றி எல்லாரும் கூடியிருந்தாங்க. எங்கே மாயால் வீழ்த்தப்பட்ட தன்னோட மாசுபட்ட ஆத்மாவை யாராவது பார்த்துருவாங்களோன்னு அறிஞர் அந்த கூட்டத்திலிருந்து தன்னைத்தானே மறைச்சிக்கிட்டார். ஆனால் அந்த கூட்டத்திலையும் அவனோட இருப்பை உணர்ந்த அந்த புனித பெண் அவனை கூட்டத்திலிருந்து முன்னோக்கி அழைச்சான். எந்த அவமானத்துக்கும் தயாரான அறிஞர் புனித பெண்ணை நோக்கி நகர்ந்தார். ஆனால் அவரை பார்த்து சிரித்த அந்த புனித பெண் அவரோட கைகளை தன் கைக்குள்ளே எடுத்துக்கிட்டா. அவர் மட்டுமே கேட்கக்கூடிய அளவில் ஒரு ஆசீர்வாதத்தை முணுமுணுத்தான். உன் கருணைக்கு நன்றின்னு சொன்னான். அந்த நேரத்தில் அறிஞர் ஒரு பெரிய ஆன்மீக ரகசியத்தை உணர்ந்தார். மாயையால் மாசுபடுறதும் அதோட கலந்து ஊழல் அடைகிறதும் ரெண்டும் வேற வேற விஷயம்னு உணர்ந்தார். இந்த நுண்ணறிவால தன்னோட பயணத்தை திரும்ப தொடர்ந்தார். ஆனா இந்த முறை அவர் சந்திக்கிறவங்களுக்கெல்லாம் தன்னால முடிஞ்ச உதவியை செஞ்சார். மாய உலகத்தோட அழக வழி எங்கும் ரசிச்சபடி நடந்தார். முன்னாடி அவரோட அமைதியை கெடுக்கிறதா நினைச்ச நகரத்தை கூட இப்ப அவர் ரசிக்க ஆரம்பிச்சிருந்தார். அவர் வழியெங்கும் சந்திச்ச பல ஊர் மக்கள் அவர் தங்களோட கலந்து செயல் செய்யறது அவர் ஆன்மாவை கலங்கப்படுத்தலான்னு எச்சரித்தாலும் அவர் ஏன் இவ்வளவு சுதந்திரமா நோய்வாய்ப்பட்டவங்களோடும் பாவிகளோடும் கலந்திருந்தாருங்கிற விஷயத்த அவங்க கிட்ட சொல்லலை. யோசிச்சு பார்த்தா மனுஷன் தன்னோட சொந்த தேடல்ல தான் மெய்யையோ தன்னையோ இல்லை கடவுளையோ உணர்ந்துக்க முடியும். நம்பிக்கையால் மட்டுமே வரக்கூடிய அறிவு உணர்வு நிலையை அடைய முடியாம ஊசலாடிக்கிட்டே இருக்கும்.